ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கமா கிரிப்டோ. ஸோ கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி அதோட பிளட் பாத் அப்படின்ற சொல்ற கான்செப்ட் உள்ள வந்துருச்சு. ஸோ நாங்கள் இனிஷியலாக இந்த சேனல் ஆரம்பிச்சு உங்கள் டீம் ரிசர்வ்ஸ் பண்ணி சொல்லும் போதில் நாங்கள் சொல்லியிருந்தோம் டிசம்பர் ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான க்ரூஷியல் பேர் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஆல்மோஸ்ட் டிசம்பர் 15th மேலே தெர் பி நிறைய சீக்வன்சஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும் விச் வில் ட்ராக் பிட்காயின் ஆல் கிரிப்டோ டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிறைய இது பார்த்தாச்சு, அது கவர்மெண்ட்டு சொலானா ஒரு வைட் ரிலீஸ் பார்த்தோம், எஃப்டிஎக்ஸ் பிளாக் சேஞ்சோட எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட கம்ப்ளீட் டவுன்ஃபால் வந்து பார்த்தோம், ஜெனிசிஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இந்த பியர் மார்க்கெட் வந்து கேப்சரேட் பண்ணி வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ வெரி ரீசன்ட்லி லாஸ்ட் 24 hours ஆல்மோஸ்ட் $800 million வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து வைப் அவுட் ஆயிருக்கு. அதாவது ஃபுல்லாக லாங் பொசிஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுவோம் எல்லாருக்குமே சம்மாட்டி, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. என்ன ரீசன், பிட்காயின் உண்மையிலே கிராஷ் ஆச்சா இல்லை பிட்காயின் நம்பிக்கை போச்சா? ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கும் பிட்காயின் இப்போ வர மார்க்கெட் கிராஷ்க்கும் பிட்காயினுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? உண்மையிலே அதுதான் நான் சொன்ன மாதிரி தான், பிட்காயின் அதுக்குன்ற ஒரு பியர் மார்க்கெட் பொட்டன்ஷியல் 14K நம்ம சொன்னது தான், பட் 14-15K தான். ஆனால் அது கூட நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடி பயத்தை கொண்டு வரும், அதான் ஃபட்டுன்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ பயங்கரமாக எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. அந்த ஃபண்டு வரதால ப்ரைசஸ் வந்து பயங்கரமாக ட்ராக் ஆகும். ஸோ இப்போ என்ன ஃபண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பாமாஸில் இருக்க வர SBF வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு பினான்ஸி வந்து பேட்டியெல்லாம் வந்து பயமாக கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி எங்கள் எக்ஸ்சேஞ்செலாம் வந்து இது எல்லாமே ரிசர்வ்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, பினான்ஸ் வந்து அந்த மாதிரி டெவலப் ஆகாதுன்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்குமே பினான்ஸ் மேலே ஒரு பயம், பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதுவே பயங்கரமாக கிராஷ் ஆயிடுச்சுன்னா கிரிப்டோவே அதில் பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஆடிட்டிங் ஃபார்ம் தட் இஸ் மேசர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட ஆடிட்டிங் ஒர்க்கை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேசர்ஸ் அப்படின்றவங்க யாருக்கெல்லாம் ஆடிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்சாக இருக்க பினான்ஸ் அவங்களுக்கு ஆடிட்டிங் பண்ணுறாங்க, ப்ளஸ் நம்ம crypto.com அப்படின்ற இருக்காங்களா அந்த எக்ஸ்சேஞ்ச் அவங்களுக்குலாம் ஆடிட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நிறையா எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் ஆடிட்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்கள் ஒர்க் வந்து நாங்கள் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபட்டுலாம் ஒரு சைடில் டெவலப் ஆகி நம்ம பியர் மார்க்கெட் இருக்க டைமில் இப்போ இவங்க வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பேனிக் கிரியேட் பண்ணிச்சு, என்ன ஆடிட்டர்ஸே வந்து பயங்கரமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆடிட்டிங் பண்ணாமல். ஸோ அவங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அந்த ஆடிட்டிங் ஃபார்ம் வந்து என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நம்ம வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் பினான்ஸ். ஸோ பினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இனஃப் ரிசர்வ்ஸ் வந்து வச்சுருக்கணும், அதாவது இனஃப் கிரிப்டோ அதோட கஸ்டமர்ஸ்க்கு திரும்பி தரதுக்கு அது வச்சுருக்கணும். சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். அதாவது இப்போ பயங்கரமாக மார்க்கெட் லிக்விடேட் ஆனாலுமே இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 bitcoin போட்டால் அவங்க திருப்பி 1 bitcoin கொடுத்துடணும். அது 1 bitcoin இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல 1 bitcoin 100 rupees இருக்குது, திருப்பியும் டவுன் ஆகும்போது 1 bitcoin 1 rupee வந்தால் கூட அந்த 1 bitcoin வந்து தே ஷுட் கிவ் ரிசர்வ்ஸ். பட் சப்போஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் இப்போ 100 rupees இருக்குது, 20 rupees வரும்போது அவங்க 1 bitcoin வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் நான் சொல்கிற அந்த ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த இதை வித்துட்டாங்க அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி ட்ரெமெண்டஸ் லாஸ், அண்ட் அவங்களால கஸ்டமர்ஸ்க்கு அந்த 1 bitcoin திருப்பி தர முடியாது. இந்த எக்ஸாம்பிள் சொல்லி ஸோ ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இது அந்த ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ். இந்த ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் ஆடிட்டிங் பண்ணி அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டதில் அந்த மார்க்கெட்ஸ் கிரிப்டோ மார்க்கெட்ஸில் இருக்கவங்க சொன்னால் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ரிப்போர்ட். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட ஆடிட்டிங் ஒர்க்கை கொஞ்ச நாள் பாஸ் பண்ணிவிட்டு வி வில் ரீஒர்க் ஆன் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ், திரும்ப எப்படி வந்து இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்துட்டு வி வில் ஒன்ஸ் அகேன் ரிசீவ் தி ஆடிட்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பயங்கரமான பேனிக்கு. இந்த டைமில் அவங்க ரீஅஷோர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஒன் வார்த்தை தி ஆடிட்டிங் ஃபார்ம் சொல்லிட்டு நாங்கள் ஒர்க்கை பாஸ் பண்ணுறோம் பிகாஸ் வி ஆர் நாட் ரீஅஷோர்டு தட் இந்த ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே நீட் சம் டைம் டு ஒர்க் பேக் ஆன் தி ஆடிட்டிங். ஸோ இவங்க ஏன் ப்ரிப்பரேஷனா, இவங்க வேற ஏதாவது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க அது இந்த ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணி தான் பிரச்சனை இல்லை. பினான்ஸை பார்க்குற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இவங்க பண்ணுற ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம், ஸோ இவங்களே பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டது தான் வந்து பயங்கரமான ஒரு பேனிக் கிரியேட் பண்ணி விட்டதே புல்லிங் டவுன். பிட்காயின் கூட ரொம்ப கிராஷ் ஆகலைங்க, அதோட சப்போர்ட் பண்ணுற ஹால்ட் காயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% வரைக்கும் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடிக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த டைமில் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் எண்டு ஜான் 15 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுங்க.
சப்போஸ் நீங்க வந்து இந்த இதுதான் உங்களோட ஃபைனல் நினைச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா காயின்ஸ்ல டைவர்சிஃபை பண்ணுங்க. ஒரே காயின்ல போடாம ஜஸ்ட் டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோ ஸ்லோவா பில்ட் பண்ணுங்க. ஏன்னா புல் மார்க்கெட்லாம் ஆரம்பிக்கிறது கண்டிப்பா 2023 எண்ட் ஆயிடும். நீங்க அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி நீங்க வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமா டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. அதாவது உங்க இதுக்கு போக நான் சொல்றேன், மற்றபடி நீங்க ஒரேடியா போய் அதை வெல்றது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் சஃபிஷியன்ட்லி குட் ஸ்லோ. பிகாஸ் எப்போனாலும் கிரிப்டோல வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் கிரிப்டோ ஏர்ன் பண்றதுக்கு. ஸோ போயிட்டு நீங்க போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்றதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இது இப்ப நீங்க போட்டாலும் மேபி பயங்கரமான 20% இப்ப இருக்கிறதுல கூட நீங்க பயங்கரமா டவுன் ஆகலாம். ஸோ அப்பயும் திருப்பியும் போட்டு டைவர்சிஃபை பண்ணுங்க. ஸோ உடனே வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. பிகாஸ் லிட்டரலி இந்த பியர் மார்க்கெட் ஃபுல்லாகவே வொலடிலிட்டி பயங்கரமா இருக்கும். ரெண்டு நாள் முன்னாடிதான் வந்து $1,000 பிட்காயின் பம்ப் ஆச்சு 17K-ல இருந்து 18K. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டிராக் ஆச்சு. பிட்காயின்ல ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டிராக் ஆச்சு. ஸோ இந்த கிரிப்டோ வொலடிலிட்டி இருக்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன் தட் யூ கேன் டூ இஸ் டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோ அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிற மாதிரி சேர்த்து பண்றது. ஐ திங்க் இட் இஸ் வி பர்சனலி திங்க் இட் இஸ் அ குட் ஐடியா. பட் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றீங்க, இந்த ஒல்டாலிட்டி இந்த மார்க்கெட் தாங்குமா, இல்ல அடுத்து என்ன இருக்கும், பிட்காயினோட டார்கெட்ஸ் என்ன இருக்கும்? முக்கியமா ஒரு சில ஆல்டர்னேட்ஸ்ல செம்ம கிராஷ் இருக்கு. இல்லாட்டி ஆல்கோ ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிட்ரலி ஆல்மோஸ்ட் ஒரு 28 rupees வந்து அது 16-17 rupees வந்துருச்சு பயங்கரமா. ஸோ இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருந்தா ஈவென்ட்ஸ் நடந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்லை. ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா த பெஸ்ட் திங் இஸ் யூ ஹவ் டு டைவர்சிஃபை தி போர்ட்ஃபோலியோ அண்ட் பொறுமையா வெயிட் பண்றது மட்டும்தான் வந்து ஒரே வழி, வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ நீங்க என்ன ப்ரிடிக் பண்றீங்க, நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஃபண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல வேற ஏதாவது ரூமர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வி வில் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட் ஆன் தி ரூமர்ஸ் அண்ட் வில் கெட் பேக் டு யூ.